நன்னாரி அப்படிங்கிறது என்னது? மலையோர பகுதி அல்ல, தரையோட தரையா படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடியோட வேறு. இந்த நன்னாரிக்கு ஒரு சூப்பரான பழமொழி வச்சிருக்காங்க, நன்னாரி விரும்ப பொன்னாகும் மேனி அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்த நன்னாரியை ரெகுலரா கன்சியூம் பண்ணும்போது அது உள்ள போய் நம்மளுடைய பிளட்டை பியூரிஃபை பண்ணி ரத்தத்துல இருக்க குற்றங்களை நீக்கி மேனியை பொலிவாக்கும். அதோட அதீத உடல் வெப்பம் தான் நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு ஆதாரமா இருக்கும். சோ அப்படியாப்பட்ட அதீத உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை இந்த நன்னாரிக்கு இருக்கு. ரொம்ப முக்கியமா நிறைய பேத்துக்கு வெயில் காலங்கள்ல யூரின் பொறப்ப எரிச்சல் ஏற்படும், இல்லாட்டி யூரின் கடுத்து கடுத்து போகும். நீங்க எல்லாம் நன்னாரி எசன்ஸ்ல லெமன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா பாடி உடனடியா ஹைட்ரேட் ஆகும், எரிச்சலும் நின்றும். அதே மாதிரி நம்மளோட உடம்புல வந்து இச்சிங்க இருக்கு, தடிப்பு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நன்னாரியை ஆளுவேரோட கலந்து எடுத்துட்டு வரலாம். அது உடல் அரிப்பை நீக்கிறதோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கின்னையும் புளிவோட வச்சிருக்கோம். அப்படியாப்பட்ட நன்னாரியை நாங்க எங்களோட ஹெர்பல் பூஸ்ட்ல சேர்த்திருக்கோம். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னால என்னாகும், ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இண்டஸ்ட்ரி மட்டும் டக்குன்னு பூம் ஆகும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் பேஸ்டு ஃபுட் அண்ட் பெவரேஜஸாக தான் இருக்கும். ஏன்னா மக்களோட சூட்டை தணிக்கிறதுக்காக ஸ்கூல் அண்ட் காலேஜ் சைஸில் எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுமோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வாட்டர் மிலானு, கரும்பு ஜூஸு, நீர்மோர், ஜிகர் தண்டா, கம்பங்கூழு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கியாஸ்க் மாதிரி வச்சு பல இடங்களில் சேல் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் வந்து நன்னாரி சர்பத் ஒரு பெரிய இடத்த பிடிக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஹெர்பல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் அது மருத்துவ பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ சம்மர் டைம்ல வந்து நம்மளுடைய பாடி டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம நன்னாரி சர்பத்தை எடுக்கும் போது நம்மளுடைய பாடி ஹைட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாம நம்மளோட பாடிக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டும் கிடைக்கும். இதை வந்து நேச்சுரல் ஹெல்த் டானிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப நமக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்புல வலி இருக்கு, முடி கொட்டுது, சரியா பசி எடுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நன்னாரி சர்பத்தை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சோ அப்படியாப்பட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நன்னாரியை நாங்க எங்களுடைய ஹெர்பல் பூஸ்ட்ல சேர்த்திருக்கோம். பாதாள மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா நன்னாரியை சொல்லுவாங்க. இந்த நன்னாரியில் வந்து பார்த்தீங்கன்னா மலை நன்னாரி, சிறு நன்னாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. மலை நன்னாரி வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அதே சிறு நன்னாரி வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதில் சிறு நன்னாரியை நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்து ஒரு பானை தண்ணியில் போட்டு அப்படியே ஓவர் நைட்டுக்கு ஊற வச்சிடணும். அந்த தண்ணியை வெயில் காலத்தில் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் வெயில்னால ஏற்படக்கூடிய வேர்வை துர்நாற்றங்களை வந்து அது நீக்கும். இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நன்னாரியை ஊற வச்ச தண்ணியில் நம்ம குளிக்கும் போது நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய ஸ்கின் ரேஷஸ், பாயில்ஸ், ஸ்கின் டேன்ஸு இது எல்லாத்தையுமே நம்மளால் தடுக்க முடியும். ஸ்கின் டேன் அப்படின்னா என்னன்னா நீங்கள் வெயில் காலங்களில் டிஷர்ட் போட்டு வெளியே போயிட்டு வரீங்க, போயிட்டு வந்துட்டு நீங்கள் டிஷர்ட்டை கழட்டினீங்க அப்படின்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் டிஷர்ட் போட்டிங்களோ அந்த இடம் மட்டும் வெள்ளையாக இருக்கும், எந்த இடங்களெல்லாம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆச்சோ அந்த இடங்கள்லாம் கருப்பாக இருக்கும். இதுதான் ஸ்கின் டேனிங். இதை சரி செய்யறதுக்கு நீங்கள் நன்னாரி பாத் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த தண்ணியில் குளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பர்ஃப்யூம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நேச்சுரலாகவே ஒரு பிளசண்டான அரோமா உங்கள் மேலேருந்து வீசும். அப்படியாப்பட்ட நன்னாரியை நாங்கள் எங்களோட ஹெர்பல் பூஸ்ட்டில் சேர்த்துருக்கோம்.